ஹாய் ப்ரோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரோட ஹை பீம் லோ பீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கார் பைக்கில் வர்ற ஹெட்லைட்டில் பல்ப் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஹை பீம் லோ பீம்னு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஹை பீம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க லோ பீம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விதத்துக்கு தெரியுது இல்லை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இனி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணத்தவங்க பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கான கொடுத்து ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை பீம் தான் நடக்குது இந்தியாவில் இந்தியாவில் நைட் டைம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கார் எடுத்தாலும் பைக் எடுத்தாலும் ஹை பீம் தான் போட்டு ஓட்டுறோம் அது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம ஓட்டக்கூடாது லோபியூம் போட்டு தான் ஓட்டணும் சிட்டிக்குள்ளே ஏரியாக்குள்ள நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது லோபீம் போட்டு ஓட்டுங்க தேவைப்பட்டால் மட்டும் ஹை பீம் போட்டு ஓட்டுங்க ஆப்போசிட்டில் எந்த வண்டி வரலை ஆப்போசிட்டில் யாருமே இல்லை எனக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹை பீம் ஆன் பண்ணுங்கள் இல்லைன்னா லோ பியூம்லே ட்ரைவ் ட்ரைவ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம் செய்திலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்னான்னு கேட்டிங்கன்னா டிரைவர் கொண்டு போய் காரில் இடிச்சுட்டாரு ஆப்போசிட் நின்றுருந்த கார் மேலே ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு மரத்தில் அடிச்சிட்டாரு டிவைடில் அடிச்சிட்டாரு இதெல்லாம் ஏன் கேட்டிங்கன்னா டிரைவருக்கு ஓட்ட தெரியாமல் இல்லை அது என்ன ஆகுது கேட்டிங்கன்னா ஹை பீம்னால ரெண்டு செகண்ட் அவங்களுக்கு கண்ணே தெரியுதுல்ல அதனால நடக்கக்கூடிய விபத்துகள் அதிகம் இந்தியாவில் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அதனால ஹை பீம் லோ பீம் போடும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரோடு தெரியல உங்கள் ஏரியாவில் நீங்கள் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் யாருமே வரலை அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹை பீம் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டியை ஓட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம் ஆன் பண்ணுங்கள் ஆப்போசிட்டில் யாரும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஹை பீம் ஆன் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் டேக் எடுக்கிறீங்களா அப்பவும் நீங்கள் ஆன் பண்ணி காட்டலாம் ஹை பீம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி காட்டுங்க அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை ஆனால் நீங்கள் ஏரியாக்குள்ளே சிட்டிக்குள்ளே எல்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆப்போசிட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு நீங்களே சில நேரம் திட்டி இருப்பீங்க நிறைய வேத்த ஹை பீம் போட்டு ஓட்டுறவங்கள அதனால நம்மளே யாரும் திட்டிருக்கக்கூடாது அதனால் நம்மளால யாருக்குமே இடையூறு வந்துடக்கூடாது அதனால் மேக்ஸிமம் ஹை பீமே அவாய்ட் பண்ணுங்கள் லோ பீம்லே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மழை காலத்தில் பனி காலத்தில் வந்து நீங்கள் ஹை பீம் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கே அது வந்து டேஞ்சராக போய் முடியும் அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட்டு மாட்டிக்குவாங்க அந்த ஹெட்லைட் டூமில் ரெட் கலர் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரியெல்லாம் ஹெட்லைட் மாட்டாதீங்க அதுனாலையும் அதிகமான ஆபத்துகள் நமக்கு இருக்குது நீங்கள் மேக்சிமம் எக்ஸ்ட்ரா லைட்டு மாட்டுறீங்க அப்படின்னா எல்இடி ஹெச்இடி அந்த மாதிரிலாம் மாட்டோம் அறுபது வாட்ஸுக்கு உள்ளே மாட்டுங்க அதனால அந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணாது அறுபது வாட்ஸுக்கு மேலே மாட்டாதீங்க அது எல்லாத்துக்குமே கஷ்டமாக போய் முடியும் அதிகமாக நீங்கள் கார்லையே ஆகட்டும் அதிகமா ஆகட்டும் அதிகமாக லாங் ட்ரைவ் நான் நைட்டு போவேன் அப்படி அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் நேரம் வந்து உங்களோட வண்டியில் வரக்கூடிய ஹெட்லைட் பவர் இல்லை அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு லைட்டு தேவைப்படுது ஃபோக்கஸ் பத்து இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டு மாட்டுங்க அது தப்பில்லை அந்த லைட்டு அறுபது உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுதான் கவர்மெண்ட்டும் சொல்லுது அதே நேரத்தில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் எல்லாருமே செய் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு ஒன்று இருக்குது அந்த லைட்டில் வந்து வரக்கூடிய ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன் கேட்டிங்கன்னா அந்த லைட்டில் வரக்கூடிய ஃபோக்கஸ் வந்து நேராக அடுத்தவங்களோட கண்ணு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் மேலே தூக்கி வைக்கிறோம்